திசைநாரி புருஷன் பட்டினத்து பொண்டாட்டி ஒரு ஊர்ல போசட்டிங்கிறவரு இருந்தாரு. நிறைய சொத்து இருக்கு. அந்த ஊர்லயே அவர்தான் பெரிய பணக்காரர். ஆனா கஞ்ச பிசுநாரி. அதனாலதான் அந்த ஊர்ல எல்லாருமே அவரை பீனாசி போசட்டின்னு சொல்வாங்க. ஒரு நாள் போசட்டி கையில ஒரு பைய எடுத்துக்கிட்டு ரோட்டு மேல போய்கிட்டு இருந்தாரு. வழியில ஒரு டீ கடை கிட்ட சீனு ரவி இங்கிற ரெண்டு பேரு போசட்டிய பார்த்து ஏய் போசட்டி இன்னு சத்தமா கூப்பிட்டாங்க. போசட்டி பதில் சொல்லாம போய்கிட்டே இருந்தாரு. அப்ப ரவி டேய் பிசுநாரி போசட்டி இன்னு சத்தமா கூப்பிட்டாரு. அந்த வார்த்தைய கேட்ட போசட்டி அவங்க கிட்ட வந்து என்னடா என்ன பொலம்பிட்டு இருக்கீங்க அப்படினு சைகை பண்ணாரு. அத பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இவன் ஊமை ஆயிட்டானா? வாய் நல்லா தான் இருந்துச்சு, எப்ப போச்சு? எனக்கும் அதுதான் தெரியல. நேத்துக்கு நேத்தே யாரோ நாலன்ன காசு வாங்கிட்டு தரலன்னு சொல்லிட்டு திட்டாத திட்டா திட்டுறாய்வன். அப்புறம் நாலனாக்கும் எட்டனாக்கும் ஊரையே திட்டுனா அவன் வாய் இருக்குமா? போச்சு, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான். இனு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டு போசட்டி ரொம்ப கோவப்பட்டாரு. அத பார்த்து டேய் வாய் மட்டும் தான் போச்சா இல்ல காதும் கூட போயிடுச்சா? என்னமோ அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இனு போசட்டி முன்னாடி வந்து காது இருக்கா போச்சாங்கிற மாதிரி சைகை பண்ணாரு. அத பார்த்து அந்த டீ கடை சாம்பையா என்ன சாமிங்களா, காலையிலே ஏன் அவன் கூட வச்சுக்கிட்டீங்க? அடே போசட்டிக்கு பேச்சு எப்படா போச்சு? பேச்சு என்ன போறது, சும்மா பேசிட்டே இருந்தா நாக்கு உருகிருமா, அதான் பேச மாட்டேங்கிறாப்லையா? ஒரு நாலு நவ தூக்கி கையில வைங்க, காக்கா மாதிரி கத்துவான். உண்மையாவா? இனி ரவி ஒரு நாள் நான் கையில வச்சாரு. அத வாங்கிக்கிட்டு போசட்டி டேய் எவன்டா கஞ்சே, நீ ஒரு கஞ்சே, உங்க அப்பா ஒரு கஞ்சே, எவன்டா என்ன கஞ்சன்னு கூப்பிட்டது? நீங்க எல்லாரும் கஞ்சனா இருந்துகிட்டு என்னையாடா கூப்பிடுறீங்க? இன்னு திட்டிக்கிட்டு இருந்தா சீனு ஓ ஓ ஓ ஓ ரொம்ப பேசுனா நாக்கு கரைஞ்சிரத விடு, உனக்கு பிபி வந்து ஹாஸ்பிடல்ல தான் சேர்க்கணும், ஜாக்கிரதையா இரு, காசு எல்லாத்தையும் பிபிக்கு தான் கொடுக்கணும். அப்புறம் அப்புறம் எவன்டா கஞ்சன்னு சொன்னதே? அப்படின்னா நீ கஞ்ச இல்லைன்னு சொல்ற? இல்ல, நாளைனா கொடுக்கலன்னா வாயே திறக்க மாட்டேன், உன்ன கஞ்சன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? அதைத்தான் காசு சம்பாதிக்கிற புத்தின்னு சொல்லுவாங்கடா. காசு சம்பாதிக்கிறதா? மண்டைக்கு மேலே வச்சுட்டு போவான் காச. இருந்தாலும் நீ இவ்வளோ பெரிய கஞ்சன் தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு கல்யாணம் கூட ஆக மாட்டேங்குது. இவனுக்கு யார பொண்ணு கொடுத்தது? நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கடா, பத்து நாள்ல பட்டணத்துல இருந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரேன். அப்போதான் உன் சொத்து எல்லாம் ஐஸ் மாதிரி கரையாது. இப்ப கிளம்பு. ஆ போறேன் என்ன சொல்லிக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாரு. சொன்ன மாதிரியே பட்டணத்துல அவருக்கு தெரிஞ்ச லக்ஷ்மிங்கிற ஒரு சொந்தக்கார பொண்ணை அவரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு, நிறைய ஆசைகளோட மாமியார் வீட்டுல காலடி வச்சா. போசட்டி கஞ்சத்தனத்தை பத்தி அவளுக்கு தெரியாது. ஒரு நாள் காலையில ஹால்ல உட்கார்ந்திருந்த போசட்டி கிட்ட வந்து என்னங்க டீ ஏதாச்சும் குடுக்கறீங்களா? டீயா? எனக்கு டீ எல்லாம் பழக்கம் கிடையாது. காஃபி? அதுவும் பழக்கம் கிடையாது. உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேல ரொம்ப தான் அக்கறை இருக்கு. சரி, வெளியில யாரோ காய்கறி விக்கிறவங்க வந்திருக்காங்க, போய் வாங்கிட்டு வரீங்களா? அப்படியே என்ன சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு வெளியில வந்தாரு. வெளியில சுப்பந்தாங்கிற ஒருத்தர் நெற்ற வண்டியில காய்கறிய போட்டுக்கிட்டு நாட்டு காய்கறி உங்க வீட்டு முன்னாடியே வந்து விக்கிறோம், நாட்டு காய்கறி இனு கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாரு. வாசுபடி முன்னாடி நின்னுட்டு இருந்த போசட்டி இந்தா இங்க வா. சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கிலோ தங்கம், பத்து கிலோ வெள்ளி வேணும், தர முடியுமா என்ன சொன்னாரு சுப்பண்ணா ஷாக். தர முடியாதுப்பா. அப்புறம் என்ன வேணும்னு ஏன் கேக்குறீங்க? உங்ககிட்ட காய்கறி ஏதானே இருக்கு, அதை வாங்குறதுக்கு தானே உன்னை கூப்பிட்டது. தப்பாயிடுச்சுங்கண்ணே, என்ன வேணுமோ எடுத்துக்கங்க, எல்லாத்துலயும் ஒண்ணுதா. ஒவ்வொரு கிலோவா? இல்ல
இது ஒண்ணே இது ஒண்ணாதா என்ன சொன்னாரு சுபன்னா ஷாக் சரின்னு சொல்லிட்டு அதொன்னு அதொன்னு கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாரு அத பார்த்து என்னயா காசு வேணாமா பிச்சைக்காரங்க கிட்ட என்னத்தையா வாங்குறது வேணாம் என்ன சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருந்தாரு போஷட்டி ஷாக் ஆனா பிரியா காய்கறி கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுகிட்டே வீட்டுக்குள்ள வந்து வாங்கிட்டு வந்த காய்கறிய லக்ஷ்மி கிட்ட கொடுத்தாரு அந்த காய்கறிகளை பார்த்து லக்ஷ்மி ஷாக் என்னது இது பார்த்தா தெரியலையா காய்கறிங்க இத வச்சு என்ன பண்றது அத கூட நான் தான் சொல்லணுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காய்கறியில குழம்பு வை என்ன சொன்னாரு லக்ஷ்மி ஷாக் அந்த வார்த்தை கேக்குற வரைக்கும் லக்ஷ்மிக்கு தான் புருஷன் எவ்வளவு கஞ்ச பிசினாரியோ தெரிய வரல உடனே இதுக்கு முன்னாடி டீ காஃபி வேணாம்னு சொன்னது தேவையில்லாம செலவுன்னு தானே ஆமா அப்புறம் நீ எதுக்குன்னு நினைச்ச என்ன சொன்னாரு லக்ஷ்மி ஷாக் என் புருஷன் கஞ்ச புருஷனா இருந்தாலும் நானு பட்டணத்துல பிறந்து வளர்ந்தவ உன்கிட்ட எப்படி செலவு பண்ணி வைக்கிறனோ நாளையில இருந்து பாரு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்தா அத பார்த்து போசட்டி அப்புறம் ஏன் நீ கல்லு மாதிரி இங்க நிக்கிற உள்ள போ எதுக்கு என்ன சொன்னாரு லக்ஷ்மி உள்ள போயிட்டாங்க காலையிலேயே லக்ஷ்மி போசட்டி கிட்ட வந்து நானு வெளியில போயிட்டு வரேன் ஏன் சும்மா எதுக்கு வீட்ல இருக்குறது அப்படியே போய் காத்து வாங்கிட்டு வந்தா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுல அப்படியா சரி கிளம்பு என்ன சொல்லி லக்ஷ்மிய போக விட்டாரு லக்ஷ்மி வெளியில போயிட்டு கையில நிறைய கவருங்களை எடுத்துக்கிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வந்தா கையில இருக்கிற கவரை பார்த்து போஷட்டி இதெல்லாம் என்னது இது சேல நகிங்க மேக்கப் கிட்ஸ் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் சொன்னாங்க அத கேட்டதுமே போஷட்டி இதயத்தை புடிச்சுக்கிட்டு இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு எங்க காசு எதுவும் தேவையில்லைங்க நான் ஒரு நம்பர் சொன்ன எல்லாத்துமே ஃப்ரீயா கொடுத்தாங்க என் கையில இருந்து ஒரு பைசா வாங்கல என்ன சொன்னாங்க அத கேட்டு போசட்டி சிரிச்சிட்டே சூப்பர் சூப்பர் இது என்னமோ நல்லா இருக்கே நம்பர் சொன்னா காசு வாங்காம இதெல்லாம் கொடுக்கறாங்களா அட்ரஸ் எங்கன்னு சொல்லு நான் இதெல்லாம் போய் வாங்குறேன் இங்க அங்க இல்லங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஷாப்ல அதெல்லாம் வாங்கிட்டு கவுண்டர் கிட்ட போய் நில்லுங்க அவங்க கேஷா கார்டான்னு கேட்பாங்க நீங்க கார்டுன்னு சொல்லி இந்தாங்க இந்த கார்டை கொடுத்து நாலு பூஜ்யோன்னு சொன்னா போதுங்க அப்படியா ரொம்ப சுலபமா இருக்கே நான் இப்பயே போயிட்டு வாங்கிட்டு வரேன் இன்னு சொல்லி லக்ஷ்மி கிட்ட அந்த கார்டை வாங்கிக்கிட்டு ஒரு பெரிய ஷாப் கிட்ட வந்து அவருக்கு தேவையானது எல்லாத்துமே வாங்கிக்கிட்டு பில் கவுண்டர் கிட்ட வந்தாரு கேஷியர் சொல்லுங்க சார் கேஷா கார்டா இன்னு சொன்னாரு அத கேட்ட போஷட்டி என் பொண்டாட்டி கரெக்டா தான் சொல்லிருக்கா டக்குனு கார்டுன்னு சொல்லுவான் இன்ன மனசுல நினைச்சுக்கிட்டு கார்டு குடுங்க சார் என்னதே கார்டு குடுங்க ஓ கார்டு கொடுக்கணும்ல இந்தாங்க நம்பர் சார் 40 இன்னு சொன்னாரு கேஷியர் பில் எழுதிட்டு அவர அனுப்புனாரு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நிஜமாவே இது என்னமோ நல்லா இருக்கே இது நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ரவியும் சீனும் ரெண்டு பேரும் வந்து என்னடா நீலா ஷாப்பிங் பண்றியா இது ஃப்ரீ 40 சொன்னா கொடுத்துருவாங்க நம்பர் சொன்னா கொடுக்கிறது என்னடா என்ன ஆச்சுன்னு சொல்லு முதல்ல இன்னு கேட்டாரு போசட்டி எல்லாத்துமே சொன்னாரு எல்லாத்தையும் கேட்ட ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அடே உன் கஞ்சத்தனத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்கா நீ கொடுத்தது உன் ஏடிஎம் கார்டு நீ சொன்னது உன் பாஸ்வேர்டு நீ இப்ப ஷாப்பிங் பண்ணல அதுக்கெல்லாம் உன் அக்கவுண்ட்ல இருந்து அவங்க கட் பண்ணிக்குவாங்க இன்னு சொன்னாரு அத கேட்டதுமே போசட்டி ஷாக் கையில இருக்கிற கவருங்களை எல்லாம் கீழே போட்டுட்டு என்னது பேங்க்ல இருந்து எடுத்துக்குவாங்களா இன்னு ஷாக் ஆகி கண்ணு திரும்பி கீழே விழுந்துட்டாரு